வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெக்கானிக்கல் சில் ஏபிஐ பிளான் 23 பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோடய அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த ட்ராயிங்கில் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு கேசிங், இது வந்து சக்ஷன் லைனு, இது வந்து டிஸ்சார்ஜ் லைனு, இது வந்து ஸ்டஃபிங் பாக்ஸ் ஏரியா, உங்களுக்கு இது வந்து கிளாண்ட் காலர், இது வந்து பார்த்திங்கன்னா இம்பெல்லர், இது லாக் நட்டு, உங்களுக்கு இங்கே மெக்கானிக்கல் சீல் இருக்குது. இதில் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீலில் வந்து உங்களுக்கு ஒரு பம்பிங் ரிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சீல் சாம்பர்லேருந்து வரக்கூடிய லிக்விட் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஸ்டஃபிங் பாக்ஸ் வழியாக ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போகுது. ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மீடியம் வந்து கூலிங் பண்ணுறதுக்காக வந்து கூலிங் வாட்டர் ஜாக்கெட் மூலமாக கூலிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூலிங் வாட்டர் இன் இருக்குது, கூலிங் வாட்டர் அவுட் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் கண்டென்ஸ் ஆகக்கூடிய லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து கிளாண்ட் காலர் வழியாக உங்களுக்கு டைரெக்டாக மெக்கானிக்கல் சீல் ஃபேஸஸ்க்கு போகுது. இது மூலமாக உங்களுக்கு ஃப்ளஷிங் நடக்குது. ஸோ இது வந்து ரீசர்க்குலேஷனாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து இந்த பம்பிங் ரிங் மூலமாக, இந்த பம்பிங் ரிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாண்ட் காலர்லேருந்து வரக்கூடிய லிக்விடை வந்து பம்ப் பண்ணி அகைன் ரீசர்க்குலேஷன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ரிங் தான் வந்து இந்த பம்பிங் ரிங். இது நார்மலாக ரன்னிங் கண்டிஷனில் உங்களுக்கு இந்த பம்பிங் ரிங் மூலமாக ரீசர்க்குலேஷன் நடக்கும். பம்பு வந்து ஆஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டைஃபன் சொல்லுவாங்க. தெர்மோஸ்டைஃபன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீடியமை வந்து ஹீட் பண்ணுறப்ப அந்த மீடியமோட டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்துடும். மேலே வந்துட்டு அகைன் கண்டென்ஸ் ஆகும்போது உங்களுக்கு மீடியமோட டென்சிட்டி வந்து அகைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறப்ப அகைன் வந்து கீழ் நோக்கி வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு திருப்பி இதில் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஏபிஐ பிளான் 23. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ரீசர்க்குலேஷன் ஃப்ரம் சீல் சாம்பர் டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் பேக் டு தி சீல் சாம்பர். ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஹாட் லிக்விடு, பாய்லர் ஃபீட் வாட்டர்ஸு, அப்புறம் வந்து ஹாட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்டு நான் பாலிமரைசிங் ஃப்ளூயிட்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏபிஐ பிளான்